கிறிஸ்துவின் தரிசனம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். பேரொளி. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்தில் இருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். தான் ரட்சிக்கப்பட்ட சம்பவத்தை பவுல் இங்கு விவரிக்கிறார். தமஸ்கு பட்டணத்திற்கு சமீபமாய் போய்கொண்டிருக்கிறார். அப்போது கர்த்தருடைய வல்லமை அவருக்கு வெளிப்படுகிறது. பவுலின் உள்ளத்தில் ஏற்பட்ட மனமாற்றம் இயற்கையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிரியை. அவரை சுற்றிலும் நடைபெற்ற சம்பவங்களும் உண்டான சூழ்நிலைகளும் தேவனுடைய பலத்த செய்கைக்கு சான்றாய் இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு பவுல் தன்னை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்மாவை ரட்சித்தார். தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக பவுல் யூதர்களிடம் சொல்லுகிறார். இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் ஏற்கனவே விவரிக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய பிரத்தியட்சமான கிரியை என்பதை உறுதி பண்ணுவதற்காகவே பவுல் இந்த சம்பவத்தை இங்கு மறுபடியும் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து பவுலை ஆட்கொள்வதற்கு முன்பாக அவர் கிறிஸ்துவின் சீஷர்களை கொடூரமாய் துன்பப்படுத்தினார். தமஸ்குவில் இருக்கிற சீஷர்களை தண்டிக்கும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு இழுத்து வர பிரயாணப்பட்டு பவுல் தமஸ்குவுக்கு சமீபமாய் போனார். அவருடைய இருதயத்தில் சீஷர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்னும் சிந்தனையே அல்லாமல் வேறு சிந்தனை எதுவும் இல்லை. தான் என்ன நோக்கத்திற்காக தமஸ்குவுக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் வைராக்கிய வெறியோடு இருக்கிறார். பவுல் தமஸ்குவுக்கு சமீபமான போது அது மத்தியான வேளையாய் இருக்கிறது. அந்த வேளையில் சடுதியாய் வானத்தில் இருந்து பேரொளி உண்டாயிற்று. அந்த ஒளி பவுலை சுற்றி பிரகாசித்தது. தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பது யூதருக்கு தெரிந்த சத்தியம். மத்தியான வேளையிலே இப்படிப்பட்ட பேரொளி வானத்தில் இருந்து உண்டாக வேண்டுமென்றால் அது தேவனிடத்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்பதை யூதர்கள் எளிதாக நம்புவார்கள். பேரொளி உண்டான வேளை மத்தியான வேளை. அந்த ஒளி அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. பவுலால் நிற்க முடியவில்லை. அவர் தரையில் விழுந்து விடுகிறார். பவுலோடு கூட வந்தவர்களும் தரையிலே விழுந்து விடுகிறார்கள். பவுலும் அவரோடு கூட வந்தவர்களும் தரையில் விழுந்தபோது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பயபக்தியோடு சிந்தனை செய்யாத பவுல் இப்போது கிறிஸ்துவின் சத்தத்தை தன் காதுகளால் கேட்கிறார். அந்த சத்தம் சவுலை பெயர் சொல்லி அழைத்தது. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அந்த சத்தம் அவருடனே சொல்லிற்று. பவுலும் அந்த சத்தத்தை கேட்கிறார். நீர் யார்? அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. சவுல் தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டவுடனே, ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று அவருக்கு பதில் சொல்லுகிறார். பவுல் தன்னை சுற்றி பிரகாசிக்கிற ஒளியையும்
வானத்தில் இருந்து உண்டான சத்தத்தையும் கேட்டு ரட்சிக்கப்படுகிறார். ஆனால் அவரோடு கூட பிரயாணம் பண்ணியவர்கள் யாரும் ரட்சிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அவருடன் கூட இருந்தவர்களும் வெளிச்சத்தை கண்டார்கள். ஆனால் அவருடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அந்த சத்தத்தின் அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை. பேரொளியும் வானத்தில் இருந்து உண்டான சத்தமும் அவர்களுடைய ஆத்மாவில் எந்த கிரியையும் நடப்பிக்கவில்லை. ஆகையினால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். தன்னுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய தெய்வீக வழி நடத்துதலின் பிரகாரமாகவே ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது என்பதை பவுல் யூதருக்கு விவரித்து சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடனே பேசின உடனே பவுல் கர்த்தரிடம், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பாக பவுல் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தார். கர்த்தருடைய வார்த்தை இப்போது பவுலை சரியான பாதையில் வழி நடத்துகிறது. கர்த்தர் பவுலிடம், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ என்று கூறுகிறார். மேலும், நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றும் சொல்லுகிறார். தேவனுடைய வெளிப்பாடு பவுலுக்கு விசேஷித்த வழியில் உண்டாயிற்று. கர்த்தர் தரிசனங்கள் மூலமாகவும் தெய்வீக சத்தங்களின் மூலமாகவும் தேவ தூதர்களின் தரிசனத்தின் மூலமாகவும் தம்மை அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். பவுல் என்ன செய்ய வேண்டும் என்று வானத்தில் இருந்து உண்டான சத்தம் அப்போது ஒன்றும் சொல்லவில்லை. அவர் எழுந்து தமஸ்குவுக்கு போக வேண்டும் என்று மாத்திரமே அந்த சத்தம் அவரோடு சொல்லிற்று. அந்த சத்தத்திற்கு பவுல் கீழ்ப்படிந்து அங்கு போனால் அவர் செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே அவருக்கு சொல்லப்படும். கர்த்தர் மத்தியான வேளையிலே வானத்தில் இருந்து பேரொளி உண்டாக்கி அதை பவுலை சுற்றிலும் பிரகாசிக்க செய்கிறார். அந்த ஒளியின் மகிமையினாலே பவுல் பார்வையற்று போய்விடுகிறார். தற்காலிகமாக அவர் குருடனாகிறார். நியாயம் தீர்க்கப்படுகிற பாவிகள் அந்தகார வல்லமையினால் குருடராக்கப்படுவார்கள். இந்த குருடு நித்திய குருடாய் இருக்கும். ஆனால் தங்களுடைய உள்ளத்தில் பாவங்களை குறித்து உணர்வடைகிறவர்களோ குருடரானாலும் தற்காலிக குருடராகவே இருப்பார்கள். அந்த குருடு இருளினால் உண்டானதல்ல, தேவனுடைய வெளிச்சத்தினால் உண்டானது. பவுல் ஒளியின் மகிமையினாலே பார்வையற்று போனார். இந்த குருடு இருளின் வல்லமையினால் உண்டானதல்ல. பவுலின் மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாய் பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்போது அவர் பார்வையற்று போயிருக்கிறார். பவுலோடு கூட பிரயாணம் செய்தவர்களும் அந்த பேரொளியை கண்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த ஒளியின் மகிமையினாலே பார்வையற்று போகவில்லை. அவர்களுக்கு பார்வை இருப்பதினால் அவர்கள் பவுலுக்கு கைலாக கொடுத்து அவரை தமஸ்குவுக்கு வழிநடத்தி கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். பவுல் ஒரு பரிசேயன். தன்னுடைய ஆவிக்குரிய தரிசனங்களை குறித்து அவர் இருதயத்தில் பெருமைப்படுகிறவர். இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று கூறினார். அதற்கு அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு நாங்களும் குருடரோ என்று அவரிடத்தில் கேட்டார்கள். யோவான் 9:39-40. பவுல் பரிசேயனாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களை காணக்கூடாதவாறு பார்வையற்றவனாய் இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனம் நீங்க வேண்டும் என்பதற்காக இப்போது அவர் தன் சரீரத்தில் பார்வையற்றவனாய் இருக்கிறார்.